திரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியின் தூதர்களாக வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு எடுக்கிறது. இந்த நாளில் கண்களை மூடி நாம் உருக்கமாக நன்றி சொல்வோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். கடந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வாரத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து நன்றி சொல்வோம். திருப்பாடல் 25:4-5 ஆண்டவரே உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பாதையை அறிந்து தெரிந்து அவருடைய பாதையிலே நடக்க வாழ பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியர் கேட்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பாதையை விட்டு நான் விலகி செல்லாமல் அவருடைய பாதையில் மட்டுமே நடக்கக்கூடிய அவருடைய வழியில் மட்டுமே பயணிக்கக்கூடிய அந்த நிலையும் ஆசிரியம் கேட்போம். மார்க் நற்செய்தி 1:14-20 யோவான் கைது செய்யப்பட்டபின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயே கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவளை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயையும் கூலி ஆட்களோடு படகிலே விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்வதையும், இறையாட்சியின் நற்செய்தியை அறிவிக்க இயேசுவின் முதல் 4 சீடர்கள் அழைக்கப்படுவதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் வாசகத்திலும் யோனா இறைவாக்கினர் நினைவு நகர மக்களுக்கு ஆண்டவருடைய அந்த செய்தியை அறிவித்து மனம் மாறுங்கள், இல்லை என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று எச்சரிக்கின்றார். நினைவு நகர மக்கள் மனம் மாறுவதை நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர் பவுலடிகளாரும் கூட இந்த உலக காரியங்களை விட்டுவிட்டு கடவுளை தேடுங்கள் என்று கொருந்து நகர திருச்சபைக்கு அழைப்பு விடுக்கிறார். மனம் மாறுவதற்கான அழைப்பையும் இறை ஆட்சி அறிவிப்பதற்கான அழைப்பையும் நமக்கு விடுக்கக்கூடிய அந்த வாசகங்களை நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்வாக்க நாம் முயற்சி செய்வோம். முதலாவதாக மனம் மாறுவதற்கான அழைப்பு, கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வருகிறார். இந்த கடவுளின் நற்செய்தி என்ன? காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கிவிட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். இந்த நற்செய்தியை தன்னுடைய பணி வாழ்வின் முதல் போதனையாக வைத்து இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகிறார். இதற்கான காலம் நிறைவேறிவிட்டது, மனிதன் மீட்பு பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது, அந்த மீட்பு இயேசுவால் வரப்போகிறது. எனவே இயேசு தான் வந்துவிட்டதை மக்கள் அறிந்து கொள்ளவும் தன்னுடைய போதனைகளை கேட்டு பாவங்களை விட்டு மனம் மாறிடவும் இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வதற்கான காலம் வந்துவிட்டது என்று கூறுகின்றார். ஆயிரக்கணக்கான வருடங்களாக மெசியாவை எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு இயேசு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த மெசியா நானே, நீங்கள் எதிர்பார்த்த காலம் இதுவே, எனவே பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள், மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்ற அழைப்பை இயேசு ஆண்டவர் முன்வைக்கிறார். இனி முதல் வாசகத்திலும் கூட யோனா இறைவாக்கினர் நினைவு நகர மக்களுக்கு கூறக்கூடிய செய்தி மனம் மாறுங்கள். மனம் மாறுங்கள் என்பது யோனாவின் செய்தி கிடையாது, மாறாக கடவுளின் செய்தியாகும்.
பெரியவர் முதல் சிறியவர் வரை சாக்கோடை உடுத்தி நோம்பிருந்தார்கள். மனம் மாறுவதற்கு வயது வரம்பு இல்லை. அனைவருக்குமே மனம் மாறுவதற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கடவுள் பாவிகளை தண்டிக்க விரும்புவதில்லை, மாறாக மன்னிக்க விரும்புகிறார். மனம் மாறுதல் என்பது முழுமையாக திரும்புதல், பாவத்திலிருந்து முழுமையாக வெளியே வருதல், வெளியேறுதல், பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு வெளியே வருதல். மனமாற்றம் என்பது ஒரு புது படைப்பாக மாறுவது, புது மனிதனாக மாறுவது, புதிய மனிதர்களாக மாறுவதே மனமாற்றத்தினுடைய அடையாளம். இயேசு நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே புதிய மனிதர்களாக, ஒரு புதிய படைப்பாக மாற வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்ப தலைவி தன்னுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வை ஆதங்கத்தோடு பகிர்ந்து கொண்டார். ஃபாதரினுடைய கணவர், தவக்காலத்திலே நான் குடிக்க மாட்டேன், இனிமேல் குடிக்கப் போவது என்று முடிவெடுத்தார். தவக்காலத்திலே குடிக்காமல் இருந்தார். தவக்காலம் முடிந்தவுடனே, அந்த 40 நாட்களுக்கும் சேர்த்து ஈஸ்டர் முடிந்தவுடனே சேர்த்து குடித்தார். என்னுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்தது ஃபாதர்னு சொன்னார். அன்புகளுடைய 40 நாட்கள் குடிக்காமல் இருந்துவிட்டு 41ஆம் நாள் மீண்டும் அந்த பழக்கத்திற்கு செல்வது அல்ல, புதிய மனிதனாக மாறுவது. நம்முடைய மனமாற்றம் எப்படி இருக்கிறது? நம்முடைய தியானங்கள், நம்முடைய ஒப்புற வரல் சாதனங்கள் நம்மை முழு மனிதனாக, ஒரு புதிய மனிதனாக மாற்றிட வேண்டும். இன்றைய நட்சத்திர வாசகத்தில் வாசிக்க கேட்ட அந்த 4 சீடர்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை, முதலாவதாக உழைப்பு. சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரியாவையும் இயேசு கண்டார். அவர்கள் கடலிலே வலை வீசி கொண்டிருந்தார்கள், அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவர்கள் கடினமாக உழைத்து கொண்டிருந்தார்கள். மீண்டும் இயேசு சபுதையின் மகன் யாக்கோபையும் அவருடைய சகோதரனான யோவானையும் கண்டார். அவர்களும் அங்கே என்ன செய்தார்கள்? வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆக இந்த 4 சீடர்களுமே கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து கொண்டிருந்தார்கள். உழைப்பவர்களே இயேசு தன்னுடைய சீடர்களாக தேர்ந்தெடுக்கிறார். உழைப்பவர்களே தங்களுடைய கடமையில் நேர்மையாளர்களாக, அர்ப்பணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சோம்பேறிகளை இறைவன் தன்னுடைய சீடர்களாக அழைக்கவில்லை. சோம்பிகளிடம் தன்னுடைய பணியை தருவதில்லை. ஒரு தாளந்து பெற்றவன் தாளந்தை புதைத்து வைத்தான், தலைவன் அவனை தண்டிக்கிறார். சோம்பேறிகள் இறை ஆட்சிக்கு எதிரானவர்கள். பவுலிகளார் மிக பெருமையாக சொல்வார், நாங்கள் சோம்பி தெரியவில்லை, நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம் என்று சொல்கிறார். இன்று திருச்சியில் உள்ள அனைவருமே திருச்சியுடைய வளர்ச்சிக்காக நாம் ஒன்று கொடுக்கிறோமா? ஒன்றாக சேர்ந்து உழைக்கிறோமா? திருச்சியுடைய வளர்ச்சிக்காக அந்த வளர்ச்சி பணிகளில் நாம் ஈடுபடுகிறோமா? 2000 ஆண்டுகளாக வேணுண்டிருக்கக்கூடிய திருச்சியுடைய வளர்ச்சி போதுமானதாக இருக்கிறதா? நாம் எல்லோருமே நம்முடைய வளர்ச்சி முன்னேற்றத்துக்காக உழைக்கிறோம். ஆனால் நான் எனது குடும்பம், அதையும் தாண்டி நம்முடைய பங்கு குடும்பம், நம்முடைய மறை மாவட்டம், ஏன் நம்முடைய தல திருச்சபை, இதனுடைய வளர்ச்சிக்காக நாம் உழைக்க முன் வருகிறோமா? இயேசு நம்மையும் உழைக்க அழைக்கிறார். சோம்பேறிகளாக அல்ல, மாறாக கடினமாக உழைப்பவர்களாக. இன்று இந்த 4 சிறுகளை போல நம்ம கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்கக்கூடிய அந்த நிலையும் ஆசைக்கு. இப்போ 2வதாக அவரிடம் இருந்த அந்த குழும உணர்வு, ஒற்றுமை உணர்வு. பேதுரு, அந்திரியா 2 பேருமே சகோதரர்கள். யாக்கோபு, யோவான் 2 பேருமே சகோதரர்கள். குழும உணர்வோடு ஒன்றுபட்டு 4 பேருமே வேலை செய்தார்கள். திருப்பாடல் 133:1 நாம் வாசிக்கிறோம், சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எவ்வளவு சிறந்தது. சீராக்கிய ஞான புத்தகத்திலே, உடன் பிறந்தோர் ஒன்றுபட்டு வாழ்வது கடவுளின் பார்வையிலே அழகாக உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் ஒரே திருவ விருந்திலே பங்கேற்கக்கூடிய நாம் உடன் பிறந்தோராக இருந்தாலும் பகைமை, சண்டை, சச்சரவுகள், வழக்குகள் என்று நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்ப உறவுகளை இன்று பணத்திற்காக நாம் தூக்கி எறிந்து ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் சீடர்களாக வாழ்வது என்பது குடும்ப உறவிலிருந்து தொடங்குகிறது. குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நாம் துறவிகளாக இருக்கலாம், குடும்ப வாழ்விலே உள்ளவர்களாக இருக்கலாம், நாம் வாழ்கிற நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலில் நம்முடைய சகோதரர்களை, நம்மோடு வாழக்கூடிய சக சகோதரிகளை
நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அவருடைய பலவீனத்தோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் எல்லாரையுமே அழைத்திருக்கிறார். நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் முதலாவதாக இயேசு ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் மனமாற அழைக்கிறார். இரண்டாவதாக அந்த சீடம் இருந்த கடினமான அந்த உழைப்பு, நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை நாம் வீணாக்காமல் நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம். நான் எனது என்னுடைய குடும்பம் என்ற அந்த நிலையை நாம் தாண்டி நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக உழைக்க நாம் முன் வருவோம். எனவே நம்முடைய உறவுகளிலே சரிவுகள் இருந்தால், மனங்களிலே பகைமை இருந்தால் மன்னிக்க முயன்றிடுவோம், மனம் மாறிடுவோம். நற்செய்தியின் தூதர்களாக வாழ்ந்திட, நல்ல உறவிலே வளர்ந்திட இந்த நாளை நாம் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதனை பிடிப்பவராக்குவேன். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இது இந்த நாள் நம் ஒவ்வொருவருமே இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்குமே இயேசு ஆண்டவர் அழைப்பின் மாபெரும் கொடையை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆசிரியராக, நல்ல ஒரு அதிகாரியாக, நல்ல ஒரு ஓட்டுநராக நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நாம் நல்ல முறையில் செய்கிற பொழுது அந்த அழைத்தில் வாழ்வில் நிறுத்தியிருக்கிறோம். குடும்ப வாழ்விலே நல்ல ஒரு தந்தையாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு பெற்றோராக, நல்ல குழந்தைகளாக நாம் ஒவ்வொருவருமே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பவுலியரா குழந்தைகளுக்கு எழுதிய திருமுகம் 7:20 ஒவ்வொருவரும் என் நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்நிலையிலேயே நிலைத்திருக்கட்டும். அடிமை நிலையில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் ஆண்டவர் வழியிலே விடுதலை பெற்றவராகிறார். அப்படியே விடுதலை நிலையில் அழைக்கப்பட்டவர் கிறிஸ்துவின் அடிமையாக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையை கடவுள் முன் நிறுத்துங்கள். நிலத்தில் நம் ஒவ்வொருமே அழைக்கப்பட்டிருக்கிற நிலையை ஆண்டவருடைய முன் நிறுத்துவோம். நம்முடைய பலவீனத்தை ஆண்டவருடைய பிரசுரத்தை ஒப்புக் கொடுப்போம். அனுதினமும் உமக்காக வாழ்ந்திட வரம் தாருங்க, என்னை உம்முடைய பிள்ளையாய் தினமும் நடத்திடுங்க, தினமும் ஜெபிக்க உம்மைப்பு நடக்க பரிசுத்த உள்ளமாய் உமோடு இருக்க ஆண்டவரே உம்முடைய பாதையில் வழிநடத்துங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கலாமா? மக்காய் வாழ்ந்திட வரும் தாரும், என்னையும் பிள்ளையா தினமும் நடத்திடுமே, என்னையும் பிள்ளையா தினமும் நடத்திடுமே. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வள்ளி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் நிறுத்தர், அவருடைய உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளின்று தம்முடைய வீட்டு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மிமிக்க சீடர்களை அறிவிப்பதே உங்களுடைய பணி. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து நட்புறவிலே பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். 1 Corinthians 1:9 நான் வாசிக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய அழைப்பை நாம் உணர்ந்து, ஆண்டவரே இதோ என்னுடைய மனவிடத்தில் என்னை அழைத்திருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய பலவிடத்து மத்தியிலும் உங்களுடைய பிரசனத்தை நான் வாழணும், நாம் தூயராக மாசற்றோராக தாம் திரும்ப விளங்கும்படி உலகம் தோன்றதுக்கும் கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எபேசியருக்கு புத்தகம் 1:4 வாசிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இந்த அழைப்பின் மீன் உணர்ந்து நான் வாழணும், இந்த வரத்தை தாங்க ஆண்டவரே ஜெபிக்கலாமா? வரம் தாரும் உம்மை போல் நான் நடந்திட வேண்டும், தினமும் ஜெபிக்க வரம் தாரும் உம்மை போல் நான் நடந்திட வேண்டும், பரிசுத்த உள்ளமாய்
உன்னுடன் இருப்பேன், பரிசுத்த உள்ளவாய் உன்னுடன் இருப்பேன் என்ற வார்த்தையின்படி என்னை நடத்திடுவேன். உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராக இருப்பது போல நீங்கள் உங்களை நடத்தி எல்லாம் தூய்மையுள்ளவராக இருங்கள். கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பெயர் எத்துணை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்ளாகி நம்மிடம் செயலாற்றுகிற அவருடைய வல்லமை எத்துணை ஒய்ப்புணர்வு அற்றது மேலானது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியிட்ட பெறுவனா? நாம் தூயராக மாசுற்றோராம் தன் தன்முன் விளங்கும்படி உலகம் தோன்றுக்கு முன்பாக கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தன்னுடைய மகனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நட்புகளில் பங்கு வர அவர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த நேரம் ஆண்டவருடைய அழைப்பு நினைச்சு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நாங்கள் தூய்மையா பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்த ஒரு வாழ்வு வாழணும். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றியது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் விலை மதிக்க முடியாது கருதக்கூடிய இதாக இருந்தாலும் அதுமுக்காக நாங்கள் அர்ப்பணிக்க நாங்கள் தயாராக இருக்கணும். ஆசுவதிங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே. இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.